ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிசல்ட் வந்து விட்டாங்க. அதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் ஏறி இறங்கிட்டு வராங்க அட்மிஷன் போடுறதுக்கு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்குன்னா, வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 150 காலேஜ் இருக்குது. அந்த 150 காலேஜில் உங்களுக்கு ஏரியாவில் வந்து எந்த காலேஜ் உங்களுக்கு சூட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. காலேஜை பார்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ பஸ்ஸு போக்குவரத்து எதுவுமே கிடையாது. அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைல் மூலியமாகவே அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் நான் இருக்கிறதும் தெரியாது, தெரியற வாய்ப்பில்லை. இப்போ தான் அந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே வந்து வீடியோவை வந்து மேக் பண்ணி போட்டுடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கேயும் வெளியில் போய் நெட் சென்டருக்கு போய் ஆகணும் அலையணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. நீங்களே உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய லேப்டாப், பிசி இல்லைனா மொபைல் இது மூலியமாக வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். டிஎன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் 2020 ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். மற்ற ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படிங்கிற எய்மில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்தந்த காலேஜ் வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் வந்து கமெண்ட் வந்து கேளுங்கள், உங்களுக்கு எந்த ப்ரைவேட் காலேஜ்லேருந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக கூட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்டோட காலேஜ், அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 109 அரசு மற்றும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள இடைநிலை பட்டப்படிப்பு, அதாவது முதலாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் இயருக்கான யூஜி கோர்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. பிஜி கோர்ஸுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து இப்போலாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இன்னும் கொடுக்கல. அது வந்து பார்த்திங்கன்னா நான் கூடிய சீக்கிரமே கொடுத்துருவோம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து டிப்ளமோ ஐடி படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் ஆவீங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வெப்சைட் அதாவது விண்ணப்பிக்க வேண்டிய இணையதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள், அதாவது இன்டர்நெட் வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்சி சென்டர் உங்களுடைய ஊர்லேயே இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும். அந்த ஸ்பெஷாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க. அந்த சென்டரில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 48 ரூபா சொல்லியிருக்காங்க. அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு 2 ரூபா சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் வந்து எதுவுமே இல்லை, பதிவு கட்டணம் எதுவும் இல்லை, கட்டணம் மட்டும் 2 ரூபா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி அந்த கம்யூனிட்டிக்கு மட்டும். அப்புறம் பதிவு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங், நெட் பேங்கிங், க்ரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம். அப்படி அந்த கார்டு இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா த டைரக்டர் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சென்னை 6 என்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுத்து 18/7/2020 அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிடி எடுத்து அனுப்பு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா இன்றைக்கி, அதாவது 20ஆம் தேதி ஜூலை 2020 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31 ஜூலை 1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 31st வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு இது தான் வந்து டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுவோம் பார்த்திங்களா, உங்களுடைய டாக்குமெண்ட். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 5/8/2020 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கவனத்தில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அக்கௌண்ட், அந்த வெப்சைட்டுக்கு இன்னும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும், உங்களுடைய இமெயில் ஐடி இருக்கணும், இது ரெண்டு இருந்தாலே போதும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் இதெல்லாமே கேட்பாங்க பேசிக்கு. அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு ஃபீச்சர் சாரி கடைசியில் சொல்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு ஐடி வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் செலக்ட் பண்ணணும், கோர்ஸ் செலக்ட் பண்ணணும். அடுத்து வந்து பேமெண்ட்டு நான் சொன்ன பற்றியெல்லாம் அந்த 48 ரூபா 2 ரூபா 50 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கட்டணும் ஆன்லைனில்.
அடுத்துக்கு அப்புறம் நீங்கள் 50 ரூபா கட்டி முடிச்சிட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பிடிஎஃபாவோ இல்லை பிரிண்ட் அவுட்டாவோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 25ஆம் தேதியில் வந்து ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டாக்குமெண்ட், அதாவது இந்த 12th மார்க்ஷீட்டு, டிசி, மற்ற ஆதார் கார்டு, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இப்படி போடுறேன். என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்கன்னு தெரியல, ஆனால் பேசிக்காக நீங்கள் காலேஜுக்கு கொண்டு போகும்போது என்னெல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக ஸ்கேன்டு காப்பி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த வெப்சைட்டில் போய் அட்மிஷன் வந்து போடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் கொடுக்குற இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி உள்ளே வந்திங்கன்னா இந்த பேஜுக்கு வரீங்க. இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைனப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய பதிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு வந்து போகும், அதையும் காட்டுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, அதாவது கவனமாக பார்த்துக்கோங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நேம் ஆஃப் த எஸ்எஸ்எல்சி, அதாவது எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி அந்த மார்க்ஷீட்டில் வந்து பேர் எப்படி இருக்கோ அதைப்படி தான் கொடுக்கணும், மற்றபடி ஆதார் கார்டில் ரேஷன் கார்டுலாம் என்ன பேர் இருக்கோ அதெல்லாம் கிடையாது. ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, உங்களுக்குன்னு இல்லைன்னா உங்களுடைய அப்பா அம்மா யார் இமெயில் ஐடியாவது கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு வந்து ஒன்று செட் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது வந்து மொபைல் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணி சப்மிட் கொடுத்துருவோம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆயிரும், சாரி உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும், உங்களுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும், அதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி நடக்கணும்னு வந்து காட்டுறேன். இந்த இடத்துல வந்து லாகின் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிருக்கீங்க பார்த்திங்களா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட இப்போ இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கான இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது பண்ணி இதில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்க அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர், அதாவது ஃபாதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, மேல் வந்து ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலாக வந்து கொடுத்துக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் வந்து டிசியில் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் நேஷனாலிட்டி கேட்குது, அதெல்லாம் எல்லாத்தையும் தெரியும், நான் வந்து டக்குன்னு சொல்லிடுறேன், வீடியோ வந்து லென்த் ஆகிறதுனால. உங்களுடைய ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, மதம் அதர் ரிலீஜியன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, கம்யூனிட்டி இனத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி பெயர், அதாவது கேஷ் நேம் கேட்டிருக்காங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி அட்ரஸ், உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பின்கோடு எல்லாமே கொடுத்து தொடரவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் அண்டு கோர்ஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறது கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ராம்நாடு, அதாவது ராம்நாபுரத்தில் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ராம்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கவர்மெண்ட் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேதுபதி காலேஜ் அண்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேடிஸ் காலேஜ், உமன்ஸ் காலேஜ், இந்த ரெண்டு இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து எதாவது சூஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் தெரியும், அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல காலேஜ் நேம் கேட்பாங்க, அதை வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கேட்பாங்க. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50 ரூபா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிடுங்க. பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த நம்பர் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த டேட் அவங்க வந்து அறிவிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான அந்த அப்டேட் ஃபார்ம், அதாவது டாக்குமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணலாம். இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஈஸியாகவே ஆன்லைனில் போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போய் அலையணுங்கிற நோக்கம் வந்து கிடையாது, எங்கேயும் காத்துட்ருக்கணும் மாடியில் போய் ஏறிடணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைல் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் பெரிய வரவேற்பு தான் அளிச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வரவேற்பு தக்கிறது தான், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் நிறையா கொண்டு வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதவும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதுங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுறீங்க, அதை வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு புத்தம்போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.